வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ் ஆஃபர்ஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான எல்இடி டிவி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வேல்ஸில் ஒரு 15 இன்ச்சில் புதுசாக வந்த மாடல் தான். அந்த மாடலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான். அன்பாக்சிங் ஆல்ரெடி பாக்ஸில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட மாடல் அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, இதோட வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, அதுக்கடுத்து நீங்கள் இதை என்ன ப்ரைஸுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் நீங்களே சொல்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த டிவி நீங்கள் எதிர்பார்க்குற விலை என்னன்றதை நீங்களே கமெண்டில் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற விலை சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிவி கிடைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். ஏற்கனவே ஆன் பண்ணியே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஒரு சில்வர் பிளாக்கில் ஒரு சூப்பரான மாடல். ஃப்ரேம் பார்த்திங்கன்னா டோட்டலி பார்த்திங்கன்னா ஃபுல்லி சில்வர் ஃப்ரேமு. நார்மலாக வந்து இப்போ ஃப்ரேம்லெஸ் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃபெமிலியர். இது பார்த்திங்கன்னா சில்வர் ஃப்ரேமில் ஒரு லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் சாஃப்ட்வேரோட இருக்குது. இந்த ஆண்ட்ராய்டு 9 வெர்ஷன் இப்போ லேட்டஸ்ட் ஆப் நீங்கள் ஒன் ப்ளஸ் டிசிஎல், எம்ஐ, வியூ இந்த மாதிரி எனி பிராண்ட் எடுத்திங்கனாலும் இதே ஆப்ரேட்டிங் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட தான் இப்போ ஆப்ஷன் இருக்குது. ஒரு இப்போ நம்ம ஒரு நான் காப்ரேட் வீடியோஸ் ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். ரிமோட் இந்த ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சோனி ஸ்டைலே போட்டிருக்காங்க. சோனியும் இதுவும் சிமோ ரிமோட் சேம் சினாரியோ மாதிரியே இருக்குது. ப்ளஸ் இதில் போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி யூஎஸ்பி போர்ட் 2 இருக்குது, ஏவி போர்ட் 2 இருக்குது, ஆடியோ அவுட் இருக்குது, ப்ளஸ் ஆடியோ இன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹச்டிஎம்ஐ இருக்குது, விஜிஏ இன்புட் இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டருக்கும் இதை இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம நிறைய ரிவ்யூவில் பேக் சைடெலாம் பார்த்துருப்போம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் ஃப்ரேமில் தான் இருக்குது. ஒரு வீடியோ குவாலிட்டி பாருங்கள். பார்த்துட்டு இது நீங்கள் என்ன ப்ரைஸ் எக்ஸெப்ட் பண்ணுறீங்கிறது நீங்களே சொல்லலாம். இப்போ நம்ம யூடியூப்பில் ஜஸ்ட் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். பேட்டரி போட்டு பேட்டரி யார் போட்டா இதில் ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துங்க. இப்போ இது ஆக்சுவலாக மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆப்பில் இருக்குது. இதான் அதோடய ஹோம் ஸ்க்ரீனு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூன் இருக்குது. நியூவில் வந்து நம்ம நார்மலாக யூடியூப்பில் நிறையா வீடியோஸோட ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது. அதுக்கடுத்து ஃபியூச்சர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோரு. ஆப் ஸ்டோரில் ஜேசன் போரோ, சில்லி, ஸ்போர்ட்ஸ், டிட்டோ டிவி, சோனி, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், ஸ்பாட்டிஃபை, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, பிசி நெட்டு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஆப்பாய் டிவி, மீடியா சென்ட்ரு, நெட்ஃப்ளிக்ஸு, டிவி மாஸ்டர், எம்காஸ்ட்டு, அபவுட்டு, அமேசான் ப்ரைம் வீடியோ, யூடியூப்பு, கூகுள் ப்ளே, ப்ரௌசர் இது எல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து கீழே மியூசிக்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் சம்மந்தமான யூடியூப் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானது இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஆகும், யூடியூப்லேயே போகாமல். அதுக்கடுத்துல சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏடிவி, அதுக்கடுத்து AV1, AV2, HDMI 1, HDMI 2, ப்ளஸ் செட்டிங்ஸு. இப்போ செட்டிங்ஸில் ஆல்ரெடி நம்ம இதில் வந்து நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டோம். நெட்ஒர்க்கில் வயர்லெஸில் நம்மளோட கனெக்ட் பண்ணியாச்சு. நெட்ஒர்க்கில் வயர்டு வயர்லெஸ் ரெண்டுமே இருக்குது. அதுக்கடுத்து இமேஜ் அண்ட் சவுண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமு, காமன், ப்ளஸ் அக்கௌண்ட்ஸு, சிஸ்டம் இன்ஃபோ. சிஸ்டம் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா இது 8 GB ரோமு, 1 GB ரேம் இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 8. ப்ரொடக்ஷன் மாடல் வந்து VTS 648W. இதில் நம்பர் ஆஃப் கோர் ப்ராசர் வந்து 4 கோர் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU மாலி 400, இதுதான் அதோடது. இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
இது ஒன்லி ஃபார் வீடியோஸ் மட்டும் இருக்குது. இப்போ ஆடியோட ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இது வீடியோ குவாலிட்டி ப்ளஸ் ஆடியோ குவாலிட்டி பார்க்குறது. அடுத்த வீடியோ ப்ளே பண்ணுவோம். சார், இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான் யூடியூப் போடுது. யூடியூப் இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூடியூப்போட ஸ்பீடு கம்மியாக இருக்கும். நெட்டு கட் ஆயிடுச்சா? நிறைய வீடியோஸ் வந்து நோ காப்பரேட்ஸ் வந்து வித்தவுட் சவுண்டில் கொடுத்துருக்காங்க. அதோடய வீடியோ குவாலிட்டி பாருங்கள். ஏன்னா நிறையா நமக்கு நிறையா வீடியோஸ் நமக்கு அடிக்கிறதுக்கு காப்பரேட்ஸ் இஷ்யூ வந்துக்கிறதுனால தான் நம்ம காப்பரேட்ஸ் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். இதோட வீடியோ குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது.